திருநீர்மலையில் அருள்மிகு ரங்கநாதன் பெருமாள் கோவிலில் அருகில் இருந்து திமுக வேட்பாளர் இ கருணாநிதி தனது பிரச்சாரத்தை தொடங்கினார்.
ஆடங்களுக்கு பெருசுலமா உதய சூரியன் மறுபடியும் கலைஞர் ஆட்சி சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஈ. கருணாநிதி அவர்களை ஆதரித்து வாக்குகளை சேகரித்து உங்களுடைய வீதிகள் தோறும் வந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நேர அவகாசத்தை தராத காரணத்தினால் உங்கள் எல்லைக் கதவுகளை தட்ட முடியாமல் வீதியிலே நின்று உங்களுடைய உள்ள கதவுகளை தட்டி நடைபெறுகிற ஊழல் ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு தமிழ் மக்களை இந்திய மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நினைக்க பிஜேபியினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு மீயா வைத்தியும் உங்களிடத்தில் வாக்கு கேட்பதற்கு சகல உரிமைகளையும் உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் சட்டமன்ற உறுப்பினரானால் என்னென்ன செய்ய முடியும் என்பதனை உங்கள் மத்தியிலே செய்து காட்டியவன் நான். ஜாதிக்கு அப்பாற்பட்டு, கட்சிக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு செய்து காட்டியவன் நான். 1989 ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இந்த திருநெல்வேலியிலே மிகப்பெரிய பிரச்சனை, மழை பிரச்சனை ஏற்பட்டு மிக 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 ஏழ்மைக்கு தள்ளப்பட்ட நேரத்தில் உயர்நீதம் என்று வரையிலே சென்று உங்களுடைய வழக்குகளை எல்லாம் திரும்பப்படி செய்து உங்களை ஒருமுகப்படுத்தி மீண்டும் 91 தேர்தல் வந்த போது இந்த திருநெல்வேலி நன்றிக்கடனாக எனக்கு அதிக வாக்குகளை அளித்தது. ராஜீவ்காந்தி இறந்த போது கூட இந்த திருநெல்வேலியில் எனக்கு அதிகமாக நீங்கள் வாக்களித்தீர்கள். மீண்டும் 96 நான் உங்கள் அன்பால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மீண்டும் இந்த மழை பிரச்சனை வந்தது. அல்ல, வைத்தியலிங்கம் இந்த திருநெல்வேலியை பொறுத்த மட்டுமே வேட்பாளர் என்ற முறையில் உங்களை வாக்கு கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி தேடித்தர வேண்டும், வெற்றி தேடித்தர வேண்டும் என்று உங்களை பேரன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழிநெடுகிலும் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வீர வணக்கம், வீர வணக்கம். திருவுருவச் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற வேட்பாளர் ஈ. கருணாநிதி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். கூட்டத்தில் சிறுவன் ஒருவன் ஈ. கருணாநிதிக்கு முத்தமிட்டு தனது அன்பை வெளிப்படுத்தினான். வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் ஈ. கருணாநிதிக்கு பொதுமக்கள் தங்கள் வீட்டின் மாடியில் இருந்து மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மகளிர் அணியினர் தனது கோரிக்கைகளை கடிதம் மூலம் சமர்ப்பித்தனர். உருவாக்கி காட்டிய உத்தம தலைவர் தாய்மார்களே, இதோ குமரேசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வருகிறந்த அத்தனை மாவட்ட நிர்வாகிகளுக்கும், அத்தனை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். தமிழ் அரசன் குழந்தைக்கு யாருடைய மகன்? அதைத் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, நன்றி. தமிழ் அரசு பூவிதலின் மென்மையிலும் மென்மையான புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் கொண்ட அன்பு தலைவர் புருஷோத்தமன் விஜயகுமாருடைய அன்பு அருமை சுகத்தை ஆழமிடத்தில்
ஆதரவளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் விஜயகுமார் அவர்கள் தேவன் இதெல்லாம் ஒரு அம்மா இது அப்படி காட்டினாலே போறோம் அந்த ஜோதி இருக்குல்ல அது பார்த்தாலே போதும் மாணிக்க கட்டி கட்டி ஆணி பொன்னால் சேதம் தமிழ் அரசி காலையில தமிழ் அரசன் இப்ப தமிழ் அரசி என்ன பேரு தேவைகளை உணர்ந்தவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் உங்களிடத்தில் மூணு மாசம் எல்லா பைப்பும் போட்டாச்சு இந்திய துணைக்கண்டத்தில் அடையாளம் காட்டியவர் தலைவர் தளபதி அவர்கள் அப்படிப்பட்ட